ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு வருஷம் முடியாத ஐடியெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ பைப்பிள் அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊரில் போதோ தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் பைப்பிள், நம்ம கூட ஒரு வருஷம் முடிவு விளாண்டா. இப்போ வந்து ஐடியா போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். தம்பி என்ன உயிரோட தான் இருக்கானா இல்லை தம்பி வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. உள்ளே போய் பார்க்கும். தம்பி என்ன பேன் பண்ணுறப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஐடியா வந்து போட்டுரும். ஐடியா வந்து போட்டாச்சு. இப்போ வந்து உள்ளே போய் பார்த்துரும். தம்பி வந்து அதே பேர் தான் வச்சிருக்கான். பேரை கூட நம்ம அதில் 30 டேஸ் ஓனம் காட்டுது. ஒருவேளை தம்பியை பேன் பண்ணி விட்டுருப்பாங்களோ வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆமாம், தம்பி வந்து பேன் பண்ணிட்டானுங்க. ஹேக் யூஸ் பண்ணால் பேன் பண்ணாமல் என்ன பண்ணுவானுங்க? தம்பி வந்து எப்போயே பேன் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. பாவம் தம்பி, எதுக்கடா ஹேக் யூஸ் பண்ணால் உனக்கு தேவையில்லாத வேறடா. இங்கே பாருங்கள் பிங்க் கலர் பேண்ட்டெல்லாம் போட்டிருக்கான், சட்டம் மட்டும் நம்ம காட்ட மாட்டேது. தம்பியோட ஐடியா வந்து பேன் பண்ணிட்டானுங்க. கிளாஸ் கோடும் விளாண்ட மாதிரி தெரியல. தம்பி வந்து ஹெட்செட் மட்டும் பாருங்கள், ஏன்னா ஹேக்கர் இல்லை. தம்பி வேறு லெவலில் ஏற்றி வச்சிருப்பான். காட்டுறாடே இங்கே பாருங்கள் டே, என்னடா 60 வச்சிருக்கே. அடா பாவி, நான் கூட இவ்வளோ வச்சிருடா. 75 வச்சிருக்கான். ஸ்குவாடில் வந்து 69 வச்சிருக்காங்க பாருங்க. 75 வச்சிருக்கான் டியோ மேட்ச்சில். எப்படி தான் ஏற்றுறனே தெரியல. இவன் நம்மளோட வித்தக்காரனாக இருப்போம்ல இருக்கேன், நம்மளோட சூப்பராக விளாட போல இருக்கேன். இங்கே பாருங்க 75 ஸ்குவாட்லையும் தம்பி சூப்பராக ஏற்றி வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது? ஆனால் தம்பியோட ஐடியா வந்து பிடிங்கிட்டு விட்டானுங்க. எதுக்கடா தம்பி ஹேக் பண்ணி தேவையில்லாத வேலை? எங்களையே ஒரு வருஷத்து முடிவு வந்து மண்டலே தான் அடிச்சா. நாங்கள் பாட்டு 7 ஓட்டுருந்தோம். ஓட்டுறப்ப பார்த்தா திடீர்னு சாப்பிட்றோம். என்னென்னு பார்த்தா தம்பி வந்திருக்கான். தம்பி வந்து நம்மளை போட்டு தரலாம். இவன் ஐடியா வந்து அவனுக்கு போட்டு தள்ளிட்டானுங்க. தம்பி சாரிடா, என்னாச்சுடா இப்படி ஆயிடுச்சு உனக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஐடியா போட்டுறோம். தம்பி ஐடியா கொடுறான். இவன் ஐடியா வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கும். தம்பி இவன் எப்படி இருக்கான்னு ஐடி கிடச்சிருச்சா? இந்த ஐடியா வந்து நம்ம கேமில் போட்டு தம்பி எப்படி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஐடியா வந்து போட்டாச்சு. பேர் வந்து ரவுடின்னு வச்சிருக்கான். இவனும் 30 டேஸ் அகௌண்ட் காட்டுது. ஒருவேளை இவனு கேம் விட்டு போயிட்டானோ என்னன்னு தெரியல. பேர் வந்து தம்பி ரவுடின்னு வச்சிருக்கான். பார்க்க பேரை பத்தில் பயமாக இருக்கே. எதுக்கு உள்ளே போய் பார்க்கணும். தம்பி விளாட்லாம் நினைக்கிறேன். ஆமாம், விளையாடுறதை நிறுத்திட்டான். என்னடா தம்பி, லாஸ்ட்டு ஒரு எலைட் பாஸ் போட்டிருக்கான், அதுவும் வந்து கேம் வந்து நிறுத்திருக்கான். ஆனால் தம்பி வந்து எந்த எலைட் பாஸோடு நிறுத்தானு எனக்கு தெரியல. புது எலைட் பாஸா இல்லை பழைய எலைட் பாஸ்னால வந்து என்னோட ஐடி உள்ள போயிட்டேன். நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். தம்பி வந்து எப்பயே விளையாடுறது நிறுத்திட்டு பெரிய படிச்சு பெரிய ஆகிட்டானா இல்லை இன்னும் இப்போ தான் விளையாடுறத விட்டானா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துரும். ஐடி உள்ள பார்க்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க ஐடி உள்ள பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முடியாது நிறுத்திட்டான். தம்பி வந்து இப்போ ப்ளே பண்ணுறது நிறுத்தல. எனக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சு பெரியடாயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் விளையாடுறத விட்டால தம்பி வந்து பெரிய ஆளாயிருப்பான். நான் வந்து 2 செக் பண்ணி பார்த்துறேன். தம்பி வந்து எப்பயே தான் நிறுத்திருக்கான். சூப்பராக தம்பி, இப்படியே எல்லோரும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்படி என்னென்ன கேம் விளையாடுறான்னு பார்க்கும். தம்பி வந்து ஹேக்கர் கிடையாது, நார்மல் பிளேயர் தான். வந்து ஹெட்செட்லாம் அதிகமாக வச்சிருக்க மாட்டான். நல்ல கேம் விளாண்டுருக்கான். ஒரு 1000-1200 கேம் சோலோ தான் அதிகமாக விளாண்டுருக்கான். சூப்பராக செல்லக்கூடிய எல்லாத்தையோட சோலோ அதிகமாக விளாண்டு வச்சிருக்கேன். கிளாஸ் கோடு விளாண்டுருக்கான். தம்பி வந்து கிளாஸ் கோடு நிறைய விளாண்டுருக்கான். 3500 மேட்ச் விளாண்டுருக்கான். 1500 வின் பண்ணி வச்சிருக்கான். தம்பி கிளாஸ் கோடும் சூப்பராக விளாட முடியல. இப்போ நம்ம அடுத்த ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து தம்பியோட ஐடி வந்து உள்ளே போட்டு தம்பி வந்து எப்படி இருக்கான்னு பார்த்துரும். பேர் கூட மாற்றாம வச்சிருக்கேன். ஒரு வருஷம் முடிவு வச்ச பேரை இன்னும் வச்சிருக்கேன். தம்பி 21 அகௌண்ட் காட்டுது. 21 மணி நேரத்துக்கு முடிதான் விளாண்டுருக்கேன். தம்பி இன்னும் விளாண்டே தான் இருக்கா போல இருக்கு. ஹீரோக்கெல்லாம் இருக்கான்ப்பா. தம்பி வந்து பெரிய ஆள் போல இருக்கே. ஆனால் பேரை மாற்றாம வச்சிருக்கான். நான் நினச்சிக்கணும் பார்க்கல. ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் தம்பி பேரை மாற்றாம வச்சிருக்கானா? அந்த பேரில் தம்பிக்கு ஏதோ இருக்கு போல இருக்கு. தம்பி வந்து எல்லாத்தையுமே ஹீரோக்கு போய் வச்சிருக்கான். தம்பி வந்து பெரிய பெரிய பிளேயராக இருப்பான் போல இருக்கு. எலைட் பாஸ் எதுவுமே போடல. நம்மளமாரி தம்பி வந்து எலைட் பாஸ் போடல. கில்டு லீடர் வந்து ஏதோ 63 இல்லை. இவனுக்கு கில்டு பேரே பேட் பாய்ஸ் தான் வச்சிருக்கானுங்க. அதனால தம்பி வந்து என்ன பேரை மாற்றாமலே வச்சிருக்கான் போல இருக்கு. கேம் என்ன விளாண்டுருக்கேன் சோலோ ஒரு 700 கேமு. சோலோவில் கொஞ்சம் கம்மியாக தான் விளாண்டுருக்கான். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் விளாண்டுருக்கான். தம்பி கேம் அதிகம் விளாட மாட்டான் போல இருக்கு. ஆனால் ஸ்குவாட் மேட்ச்சில் அதிகமாக விளாண்டு வச்சிருக்கான். கிளாஸ் கோடில் 2000 மேட்ச் விளாண்டு வச்சிருக்கான். தம்பி வந்து கிளாஸ் கூட அதிகமாக விளையாட போல இருக்கு. ஏன்னா கிளாஸ் கூட தான் அதிகமாக ஆச்சு. பேட்டில் ராயில் சுத்தமாக தம்பி விளையாடவே இல்லை. நம்ம வந்து இன்னொரு வாட்டி எலைட் பாஸ் செக் பண்ணி பார்ப்போம். தம்பி வந்து எல்லா எலைட்டும் போட்டுருக்கானே இல்லை 4-5 எலைட் தான் போடலையா இல்லை மற்றலாம் போட்டுருக்கானே? எதுவுமே போடல. தம்பி வந்து ஒரு எலைட் பாஸ் கூட போடல. சூப்பராக தம்பி. தம்பி வந்து ஹீரோக்கெல்லாம் போய் வச்சிருக்கான். 57 லெவலில் இருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஐடியா வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கும். அவனுக்கு வந்து எந்த லெவலில் இருக்கானுங்கன்னு இவனுக்கு வந்து போட்டாச்சு. அடுத்த ஐடியா வந்து போட்டாச்சு. இந்த ஐடியா வந்து உள்ளே போட்டு செக் பண்ணி பார்த்துரும். தம்பி இவனுமே ஹீரோக்கில் இருக்கான். நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும். தம்பி எந்த லெவல் ரேஞ்சுக்கு இருக்கான்னு ஐடி வந்து இதான் நம்பரை பார்த்துக்கோங்க. உள்ளே போயிட்டேன். தம்பி வந்து ஆன்லைனில் தான் இருக்கான். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து பார்க்கும். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஃபுல்லாக இவனுமே மிகப்பெரிய பிளேயர் போல இருக்கான். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஃபுல்லுன்னு வருது. தம்பி வந்து 68 லெவலில் இருக்கான். ஹீரோக்கில் இருக்கான். இவனுமே நல்ல பிளேயர் போல இருக்கு. பேர் வந்து எஃப்ஜி டாக்குன்னு வச்சிருக்கான். 68 லெவலு. எவ்வளோ லெவல் என்னங்க இப்படி ஏற்றி வச்சிருக்கானுங்க? நம்மளோட பயங்கரமாக ஏற்றி வச்சிருக்கானுங்க. கில்டு லீடர் வந்து 80 லெவல். லூசிஃபர்னு ஒரு லீடர் இருக்கா நம்மளுக்கு. 80 லெவல். தம்பி வந்து இப்போ கேம் எப்படி விளாண்டுருக்கான்னு உள்ளே போய் பார்த்தணும். தம்பி கேம் எப்போ விளாண்டுருக்கே காட்டுறா. 2000 மேட்ச்சு 4000 மேட்ச். ஸ்குவாடில் தான் நிறைய மேட்ச் விளாண்டுருக்கான். 4000 மேட்ச் விளாண்டுருக்கான். சோலோவில் 2000 மேட்ச் விளாண்டுருக்கான். தம்பி வந்து ஹெட்செட்லாம் கம்மியாக தான் இருக்கான். ஹேக்கர் கிடையாது. ஹேக்கராக தான் நம்ம அதிகமாக வச்சிருக்கலாம். நம்ம ஹேக்கரை எங்கே போய் பிடிக்கிறது? நமக்கு வரத்தே 1-2 ஹேக்கர் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹேக்கர் கண்ணில் தம்பி தான் 68-78 வச்சிருந்தான். அவன் வேறு லெவல் பிளேயரு, அதனால 68 வச்சிருந்துருக்கான். தம்பி வந்து பார்த்துக்கிட்டீங்களா? சுற்றி சுற்றி பார்க்கும். எனக்கு வந்து கன் ஸ்கின் காட்ட மாட்டேது. MP40 கன் ஸ்கின் காட்ட மாட்டேது. ஆனால் தம்பியோட கருப்பு சட்டை மட்டும் காட்டுது. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஐடியை போட்டு செக் பண்ணி பார்த்துறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஹேக்கர் ஐடி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹேக்கர் செக் பண்ணுமா? தம்பி வந்து 2 ஹேக்கரு. இவனும் ஒரு ஹேக்கரு. இவனுக்கு வந்து நான் அப்போயே தம்பி ஒரு வருஷம் முடியும் நம்மளுக்கு வந்து டிமிக்கு கொடுத்துருந்தான். இப்போ இவனோட ஐடியை போட்டு தம்பி இன்னும் இருக்கானா இல்லை இவனை பேன் பண்ணிட்டானா உள்ளே போய் பார்க்கும். தம்பியோட ஐடியை தான் தம்பியோட ஐடியை போட்டாச்சு.
தேர்ட்டி டேஸ் ஒகன் காட்டுது. 24th தம்பியை பேன் பண்ணிட்டானுங்க. பாவன் தம்பி, தம்பியையும் பேன் பண்ணிட்டானுங்களே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் ஃபீமேல் காஸ்டியூம் போட்டிருக்கான், ஆனால் தம்பி தான். தம்பி வந்து பேன் பண்ணி விட்டுறானுங்க. 24th இருக்கான் அவ்வளோதான். அவனை எப்பயே இவனை எப்பயே பேன் பண்ணிட்டாங்க, அவனுக்கு முன்னாடி இவனை பேன் பண்ணிட்டானுங்க. தம்பி வந்து முரட்டத்தனமாக விளாண்டுருப்பான் போல இருக்கு. இப்போ போயிட்டு தம்பி வந்து ஹெட்செட் எடுப்பாங்க, ஏன்னா அதிகமாக வச்சிருப்பானுங்க. சோலோவில் 86 தம்பிக்கிட்ட போய் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்தான் அவனை. இவங்ககிட்ட போய் எப்படி ஹெட்செட் அடிக்குதுன்னு கற்றுக்கிட்டு வரணும். டியோ மேட்ச்சில் போய் பார்க்கமா, டியோ மேட்ச்சில் அதிகமாக தான் வச்சிருக்கான். ஸ்குவாட் மேட்ச்லையும் தம்பி வந்து 86 வச்சிருக்கான். தம்பி வந்து எப்படி தான் இவ்வளோ ஏற்றி வச்சிருக்கான்னு தெரியல. ஹேக்கர் ஹேக்கர் ஏற்றி தான் வைப்பான். இருந்தாலுமே அவன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி நான் ட்ரைனிங் எடுத்தேன், நான் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேங்க. அவன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் இந்தமாரி வேறு ஹெட்செட் அதிகமாக ஏற்றி வச்சிட வேண்டியதான். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பாய் பை, டேக் கேர்.